என்ன டேவில் வி பேட்ச் பிளேயர் கூடலாம் விளாட்ற, யாரா அது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஐ எம் பேக்னு சொல்லி அவர் பேர் வச்சுருக்காரு, பட் அவரோட நேம் என்னன்னு தெரியுமா? கேடி தமிழன் ப்ரோ தான். ஸோ யாருக்கெல்லாம் கேடி தமிழன் ப்ரோ தெரியும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான், கேடி தமிழன் ப்ரோ, அப்புறம் வில்லனிலா, உல்ஃப் ப்ரோ, நாலு பேர் சேர்ந்து இந்த மேட்ச் வெறித்தனமாக வந்து போனால் ஆடிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரீஜன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, டெவில் ஹரியெல்லாம் இந்த மேட்ச்சில் வந்துருந்தாங்க. ஸோ வேறு லெவலில் இந்த மேட்ச் வந்து போனால் போச்சு, எப்படியெல்லாம் வந்து புயா எடுக்கணும்னு வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லாமே டெவில் குட்டீஸ் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து கிளாக் டவரில் தான் இறங்கணும், இறங்கணும்னா வந்து போனால் ஃபைட் வந்து போனால் போயிட்டுருக்கு. வில்லன் இல்லாத வேறு வந்து போனால் போட்டாங்க, கேடி ப்ரோவும் ஃபைட் எடுத்துருக்காரு. நான் பின்னாடி பார்த்தா பின்னாடி ஒரு இனிமி அவனை அடிக்கலாம் நினச்சி மிஸ் ஆகிடுச்சு. கடைசியாக வந்து போனால் ஹெட்ஷாட் போட்டு வந்து போனால் அவனை நாக் டவுன் பண்ணிட்டேன். இங்கே கேடி ப்ரோவும் நாக் டவுன் ஆகிட்டார். அவரை ரிவை பண்ணான்னு பார்த்தா மேலே வேறு ஒரு இனிமி இருக்கா, அவனை போயிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே போனால் அவன் கீழே வந்து போனால் இறங்கிட்டான் போல. ஸோ விடக்கூடாது, நம்ம டீம்மேட் மேலே கை வச்சவனை சும்மா விடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு டீம்மேட்டை ரிவை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவங்கள அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரிவை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவன் கீழே குச்சி வந்து போனால் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணான். கடைசியில் அவனுக்கு வந்து போனால் நம்ம ஹெட்ஷாட் அடிச்சிட்டோம். சோனியா வந்துருச்சு, கரெக்டாக வந்து டிமிட்ரி போட்டுக்கிட்டான். நான் அவனுக்கு தலையை காமிக்கல, எங்கள் தலையில் அடிச்சு நம்மளும் சாவடிச்சிடும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். கடைசியாக வந்து போனால் நாக்டவுன் ஆனால் கீழே இறங்கி அந்த கில்லில் வந்து போனால் கிளியர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு நாக்டவுன் பண்ணியிருந்தேன், அந்த கில்லும் எனக்கு வந்துருச்சு. ரெண்டு கில்லு வந்து நம்மளுக்கு கிளாக் டவர்லேயே வந்து போனால் கிடச்சிச்சு. மேட்ச் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரிவே எல்லாம் பண்ணிட்டேன். இந்த சைடில் ஒரு ஸ்டெப் மார்க் காமிச்சது, யாரா இங்கே இருக்கான்னு பார்த்தா மேலே ஒருத்தன் இருக்கான். ஸோ அவனை வந்து போனால் நான் நல்லாவே டேமேஜ் பண்ணிட்டேன். கடைசியாக வந்து போனால் சோனியா ஊந்துருச்சு எனக்கு, அவன் வேறு டிமிட்ரியில் ஏஞ்சிட்டு இருந்தான். கடைசியாக நாக்டவுனை வந்து போதுனா அழுத்தி பிடிச்சி சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நாக்டவுன் ஆனேன். கரெக்டாக கேடி ப்ரோ வந்து மேலே வந்தார், அழகாக ரெண்டு பேரையும் வந்து ரிவை பண்ணிட்டாரு. எப்படி வந்து பதுங்கி நின்று எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருந்தான் பாருங்களேன். ஜஸ்ட் மிஸ்ல வந்து போனால் தப்பிச்சே, இல்லைனா வெறியாக வந்து போனால் என்னை அடிச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இந்த கில்லெல்லாம் வந்து போனால் கிளியர் பண்ணிட்டா திருப்பி அந்த பைப்பில் வந்து போனால் பக்கத்துலேயே வந்து போனால் இறங்கியிருக்கான். ரைட்டில் வேறு எனிமி இருக்கான், லெஃப்ட்டில் வேறு ஒரு கட்டைக்கு பின்னாடி எனிமி இருக்கான். ஸோ அதனால் அவனை வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பாம்பை போட்டு பயமுறுத்தலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீஸ் பாம்பு தூக்கி போட்டேன். நம்ம டீம்மேட் இல்லாவும் வந்து பக்கத்தில் வந்ததுனால நானும் இங்கே ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக க்ளோவால் எல்லாம் போட்டு வந்து போனால் ரெஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன். திருப்பி இவன் தானா, அப்போ தான் அவன் தெரிஞ்சுது. கடைசியில் திருப்பி ஹெட்ஷாட் போட்டு அவனை அடிச்சு வந்து போனால் நம்ம கிலோ வந்து போனால் எடுத்துடாச்சு. நாலு கிலோ வந்து போனால் நம்ம எடுத்திருக்கோம். இன்னொருத்தவனை அந்த சைடு ரைட் சைடில் இருந்தவன் வந்து நம்ம கேடி ப்ரோ வந்து அடிச்சிட்டாரு. ஸோ வேறு லெவலில் வந்து போனால் மேட்ச் போயிட்டுருக்கு. ஆனால் கடைசியில் ஒரு தப்பு பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் கேடி ப்ரோவும் இல்லா ப்ரோவும் தான் வேறு லெவலில் இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருப்பார். நானும் நம்ம டீம்மேட்டு இந்த ரின்ராம்லேருந்து ஒரு ஸ்குவாட் வருது ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி ஒருத்தன் வந்துட்டான் அதுக்குள்ளே. ஸோ அந்த டீமுக்கு தான் பார்த்துருந்தேன். அவனுக்கு ஹெட்ஷாட் அடிச்சு வந்து போனால் நாக்டவுன் பண்ணிட்டேன். கரெக்டாக டிமிட்ரி போட்டுக்கிட்டு வந்து போனால் எந்திரிக்க ட்ரை பண்ணால் நான் என் பவரை போட்டு க்ளோவால் அடிச்சு அவனை வந்து போனால் கில் வந்து போனால் பண்ணிட்டேன். ஆனால் ரின்ராம்லேருந்து ஒரு டீம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த டீம் வரவே காணும். நானும் ரொம்ப நேரமாக வந்து கிளாக் டவரில் இருந்தேன். நம்ம டீம்மேட்லாம் வந்து வேறு வேறு பிளேஸ்க்கு வந்து போனால் போயிட்டாங்க. ஆனால் நான் கிளாக் டவர்லேயே வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த டீம் வந்து அவங்கள அடிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக ஒருத்தவன் மட்டும் வந்திருந்தான். ஸோ அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், பட் மரத்து பின்னாடி வந்து போனால் மறைஞ்சிக்கிட்டான். நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பாம்பு தூக்கி போட்டு சாவடிக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் அவனே ரஷ் பண்ணிடுறான். நானும் கேரக்டர் பவர் போட்டு அவனை வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு க்ளோவலில் அடித்து அவன் வந்து அவன் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பைபிளில் வந்து இந்த சைடு அந்த சைடுன்னு வந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நானும் விடலையே M60 வச்சு வந்து போனால் ஒரே அழுத்த அழுத்தி சாவடிச்சிட்டேன். பாவம் வெறுத்தே இருப்பான் அந்த பைபிளில். கண்டிப்பாக நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ச்சிருப்பான்னு நினைக்கிறேன், திட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கடுப்பாகும்ல, க்ளோவால் போட்டு நம்ம கவர் எடுக்கிறதுக்காக போடுவோம். ஆனால் இந்த பவர் போட்டு அடிக்கும் போது சில பேருக்கு கடுப்பாகும். எப்படி நம்மளுக்கு வந்து சோனியா அடித்தோன்னு சோனியாவிலேருந்து டிமிட்ரி போட்டுட்டு ஏந்திருக்கிறாங்க. ஸோ அது நம்மளுக்கு கடுப்பாக இருக்குல்ல, அதுபோல் தான் எனிமிஸ்க்கு இதுவும் கடுப்பாக இருக்கும். எனக்கு ஒன்று கடுப்பு என்ன தெரியுமா, ஓரியன் போட்டுக்கிட்டு வேறு லெவலில் வேறுபேத்துவாங்க. சில பேர் செம்மையாக வந்து போனால் யூஸ் பண்ணுறாங்க. ஓரியனும் நம்ம யூஸ் பண்ணி வந்து போனால் விளையாட பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஜோனுக்கு போயிட்டு நம்ம டீம்மேட்ஸ் கூட வந்து போனால் போகணும்னு சொல்லிட்டு நானும் இல்லாவும் வந்து ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இல்லா போட்டு வந்து போனால் பொல பொலன்னு பொழுந்துட்டுருக்கோம். ஒரு எனிமியை நானும் ஒருத்தவனை வந்து போனால் பியூராக ஹெட்ஷாட் அடிச்சு வந்து போனால் கூட சப்போர்ட்டுக்கு அடித்தேன். ஸோ நான் ஒரு கில் எடுத்தேன், இல்லா ஒரு கில் எடுத்தேன். இந்த இடத்துல வந்து போனால் ஃபுல்லாக இருந்த எனிமிஸை வந்து இல்லா தான் ஃபைட் எடுத்துருந்தேன். நான் கூட வந்து போனால் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கேடி ப்ரோ வேறு அவுட் ஜோனில் ஃபைட் எடுத்துருக்காரு, அங்கே ஒரு ஸ்குவாட் போட்டு வந்து போனால் அடி அடி அடிச்சுட்டு இருந்தாரு. ஜோனுக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டம். இங்கே கீழே வேறு வந்து போனால் சவுண்டு கேட்டுச்சு, எம்டன் சவுண்டு. எந்த எனிமி அடிச்சுட்டு இருந்தால் கடைசியாக அவனை வந்து MP40 வந்து போனால் அடிச்சு வந்து போனால் அந்த கில்லை எடுத்துடாச்சு. ஸ்குவாடு வந்து போனால் வைப் போட்டு நம்ம கேடி ப்ரோ அவுட் ஜோன்லேயே வந்து போனால் நாக் டவுன் ஆகிட்டாரு. அவரை போயிட்டு ரிவை பண்ணோம். இவங்ககிட்ட வேறு சூப்பர் மெடிக் நிறையா இருக்குது. நம்ம நார்மல் மெடிக்கிட்டலாம் கீழே போட்டு சூப்பர் மெடிக்கிட்டலாம் வந்து போனால் எடுத்துக்கிட்டாச்சு. 8 கிலோ வந்து போனால் எடுத்துருக்கோம். ஒன்று 17 பேர் இருக்காங்க. இந்த சைடாக வந்து போனால் போயிட்டு இருக்கும்போது ஒரு எனிமி இங்கே நின்று இருந்தாங்க பாருங்களேன். ஸோ அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கடைசியில் வந்து போனால் நம்மளே அடிக்க வந்தான். கடைசியில் அவனை ஹெட்ஷாட் அடிச்சு வந்து போனால் நாக் டவுன் பண்ணிட்டேன். அழுத்திட்டேன், சமயம் வந்து அழுத்திட்டேன். நானும் பயந்துட்டேன், என்னடா நம்ம கேடி ப்ரோ வந்து ரிவை பண்ணலாம் தான் போயிட்டு இருந்தேன். அந்த வேகத்தில் வந்து போனால் ஒரு எனிமி என்னை பார்த்தோன்னே பயந்துட்டேன். கடைசியில் அவனை ஹெட்ஷாட் அடிச்சு வந்து போனால் கில்லை வந்து போனால் எடுத்துட்டாச்சு. நம்ம டீம்மேட் சொல்லிட்டாரு, நான் கேடி ப்ரோ வந்து போனால் ரிவை பண்ணிக்கிறேன்னு. இந்த சைடில் வேறு ஒன்றும் இது ஷேப்பில் வேறு எனிமி வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வேறு லூட் கம்மியாக இருக்குது, SMG லூட் எடுத்தால் நான் கரெக்டாக இருக்கும். காயினை வந்து போனால் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு காயினை எடுத்துக்கிட்டேன். வில்லன் இல்லை உள்ளே போயிட்டு வந்து போனால் கில் வந்து போனால் எடுத்துகிட்டு இருக்கான். இந்த எல் ஷேப்பில் இருக்க எனிமியை போயிட்டு நம்ப அடிக்கலான்னு கில் அடிச்சுட்டு இருக்க
வெறியில நானும் அவசரப்பட்டேன். கடைசியில் ஒருத்தன் தானே இருக்கான், கிட்டக்கு போயிட்டு அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எம்பி ஃபார்ட்டி எடுத்துகிட்டு தூக்கிட்டு போனான். ஒருத்தன் சர்ப்ரைஸாக வந்து ட்ரோகனில் அடித்தாங்க, செம்மையாக மொக்க வாங்கிட்டேன். இதுக்கு தான் ரொம்ப கில் எடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டா வச்சுக்கங்களேன், நல்ல மேட்ச் கூட வேஸ்ட்டாக போயிடும். அது போல் தான் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டை வந்து ரிவைவ் பண்ணி விட்டார், நம்மளை கேடி ப்ரோ வந்து ரிவைவ் பண்ணி விட்டார். இந்த இடத்துல வந்து பிறகு எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன், இல்லாத வர வந்து லாக்டவுன் வச்சுட்டான், ஸோ சும்மா விட்டுறக்கூடாது. அவனை போய்ட்டு வந்து பிறகு கில் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற கண்ணை வச்சுட்டு வந்து பிறகு போய்ட்டு அழுத்தி பிடிச்சி வந்து பிறகு அவனை லாக்டவுன் பண்ணிட்டேன். இல்லை வந்து டிமிட்ரி போட்டுட்டு வந்து ஏஞ்சிட்டான், பரவாயில்ல. ஸோ இவன் வந்து பிறகு நம்ம கில் வந்து பிறகு பண்ணியாச்சு, 10 கிலோ வந்து பிறகு எடுத்தாச்சு. இன்னும் 13 பேர் இருக்காங்க. இவன் வேற க்ளோவில் போட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்து பிறகு போட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கான். என்கிட்ட வேற கன்று சரியாக இல்லை, லாங் ரேஞ்ச் கடி எதாச்சும் இருக்கான்னு பார்த்தா வெறும் இந்த கன்று தான் இருக்குது. கிங்ஃபிஷர் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. வெஸ்ட் ஹெல்மெட்டெல்லாம் நல்லா வச்சுருந்தாங்கன்னா டேமேஜ் வந்து பிறகு போகாது. அதனால் நம்ம எக்ஸ்மேட் எடுத்துக்கலாம்னு எக்ஸ்மேட் எடுத்துட்டேன். இருக்கிற காயின் வச்சு அதுக்கப்புறம் சூப்பர் மெடிக்கிட்ட வந்து எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்ஸ் வந்து பிறகு சர சரன்னு ஃபைட்டை வந்து பிறகு எடுக்க போயிட்டாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆனால் என்னால் அடிக்க முடியல. அவன் வந்து இது போட்டுட்ருக்கான், ஓரியன் போட்டு நம்ம டீம்மேட்ஸ் வந்து பிறகு அடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரையும் அடித்து வந்து பிறகு கில்லு வந்து பிறகு எடுத்துட்டாங்க. கேடி ப்ரோவும் காலி, அதுக்கப்புறம் வில்லனிலாவும் காலி. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் திருப்பியும் உல்ஃப் ப்ரோ வந்து பிறகு காப்பாற்றி விட்டார். நானும் பவரை போட்டு அந்த பைப்பில் எப்படியாச்சும் வந்து பிறகு அடிச்சு ரிவெஞ்ச் எடுத்துடலாம் தான் நினச்சிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். ஒரு டேமேஜும் போகல. சர்ப்ரைஸாக வேறு ஒரு எனிமி வந்து பின்னாடியில் நம்மளுக்கு மேக்ல வந்து பிறகு அடிச்சிட்டாங்க. கடைசியில் வந்து உல்ஃப் ப்ரோ அவனுக்கு நல்லாவே டேமேஜ் பண்ணார், சோனியா ஊந்துச்சு அந்த எனிமிக்கு. ஆனால் அந்த கேப்பில் அந்த பைப்பில் வந்து உல்ஃப் ப்ரோவும் அடிச்சிட்டாரு. ரெண்டு பேரும் வந்து பிறகு காலி ஆகிட்டோம். இப்போ வெறும் கேடி ப்ரோவும் அப்புறம் இலா ப்ரோ மட்டும்தான் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 7 பேர் வந்து பிறகு ஒன்றும் அலைவில் இருக்காங்க, எனிமி 5 பேர். ஸோ நல்லா டேமேஜ் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டப்புன்னு பார்த்தா இல்லை வந்து லாக்டவுன்னு கிட்டக்க வேறு ஒரு எனிமி வந்தான். இந்த டைமில் தான் கரெக்டாக செம்மையாக ஹெட்ஷாட் வந்து பிறகு அடித்தார் கேடி ப்ரோ. வேறு லெவலு ஓபியாக வந்து பிறகு ஒரு ஹெட்ஷாட் அடித்தார். கீழே இருக்க எனிமிக்கும் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த பைப்புலையும் டிமிட்ரி எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். இந்த கேப்பில் வந்து டிமிட்ரி பிளேயரை கில் எடுக்காமல் நம்ம இலா ப்ரோ வந்து ரிவைவ் வந்து பிறகு பண்ணார் செம்மையாக. அதுக்கப்புறம் திருப்பியும் லாக்டவுன் பண்ணவனே திருப்பியும் வந்து பிறகு நம்ம கேடி ப்ரோ வந்து லாக்டவுன் வந்து பிறகு வச்சுட்டாரு. இன்னும் ரெண்டே ரெண்டு எனிமி தான். ஸோ அவங்கள அடித்தா கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து பிறகு வின் பண்ணிடலாம். கடைசியில் ஜோனில் வந்து 2v2 வந்து பிறகு போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டெல்லாம் போட்டு வந்து பிறகு ஹெல்த் வந்து பிறகு ஏற்றிட்டுருக்கான். இங்கே பாருங்கள் இலா கிட்ட வந்து மெடிக்கிட்டில் போல க்ளோவாலெல்லாம் குத்தி ஹெல்த் வந்து பிறகு ஏற்றிட்டுருக்கான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு. இவன் வேறு ட்ரோகன் வச்சுட்டு லான்ச்சர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ட்ரோகன் வச்சுட்டு எனிமி ஆடுறான். ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒருத்தவன் எனியாடி கேடி ப்ரோ ஒருத்தர் அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக மெடிக்கிட்டு போட்டுருக்கும் போது பின்னாடி வழியாக வந்து அவன் இது ஓரியன் போட்டு சாவடிக்கிறாய், இந்த பைபிள் வந்து பிறகு போட்டு ஓடிடா ஓடிடான்னு சொல்லிட்டு வந்து பிறகு சொல்லிட்டே இருந்தேன் நம்ம இலா கிட்ட. கடைசியாக வந்து ட்ரோகன் வச்சு ரெண்டு பேரையும் அடிச்சு வந்து பிறகு லாக்டவுன் பண்ணிட்டான். இது பவர். ஸோ திருப்பி திருப்பி வந்து பிறகு ஏந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க டிமிட்ரியில். ஸோ ஒருத்தனை கிளியர் பண்ணிட்டா ஒன்னொருத்தன் அடிக்கிறதுக்கு வந்து பிறகு கொஞ்சம் திணறிட்டான், இல்லை பயந்துட்டான். ஸோ கடைசியில் கம்மியான ஹெல்த்து தான். கடைசியாக க்ளோவால் அடித்து ஹெல்த்தும் ஏற்றிக்கிட்டான். கடைசியாக எனிமி வரும்போது அவனே அடித்து வந்து பிறகு கில் வந்து பிறகு எடுத்துட்டான். வேறு லெவலில் இந்த மேட்ச் வந்து பிறகு வின் பண்ணோம். ஸோ மொத்தம் 29 கில் வந்து பிறகு எடுத்து செம்மையாக வந்து பிறகு இந்த மேட்ச் வந்து பிறகு வின் பண்ணோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கேடி ப்ரோக்கு இந்த மேட்ச்க்கு மட்டும் 10 லைக் வந்துருந்தது. ஸோ நம்மளுக்கெல்லாம் லைக் வரல, ஏன்னா நம்ம தான் செத்துட்டோமே. கடைசியாக இருந்திருந்தா நம்ம தமிழ் டீமும் லைக் வந்து பிறகு போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் வந்து நம்மளுக்கு மட்டும் வரவே இல்லை, 3 லைக் தான். ஸோ இவங்களுக்கு 10 லைக் 7 லைக்னு வந்துருச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். லவ் யூ, டேக் கேர், பை.